உக்ரைனியன் பைலட்ஸ் டெக்சாஸுக்கு போயிருக்கிறாங்க. எதுக்காக? இந்த F-16 விமானங்களை ஓட்டி பழகிறதுக்கான ட்ரைனிங்கை அமெரிக்கா டெக்சாஸில் வச்சு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்த யூரோப்பியன் யூனியன் எல்லா உக்ரைனியன் பைலட்ஸுக்கும் யூரோப்பில் வச்சு ட்ரைனிங் கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால சிலர் எல்லாத்தையும் யூஎஸ்க்கு ஓட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ அங்கே வந்ததுக்கு அப்புறம் தாங்க பெரிய உண்மை புரிஞ்சிருக்கு. ஏன்னா இத்தனால இதெல்லாம் பேசி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வெளியே வந்திருக்கு. உக்ரைனோட பைலட்ஸ்லாம் F-16 ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி லாங்குவேஜ் ட்ரைனிங்கை முடிக்கணும்ப்பா. முதல்ல அந்த லாங்குவேஜ் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாசமா இந்த F-16 ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் வேணும் ட்ரைனிங் வேணும்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி F-16 வேணும் வேணும்னு கேட்டிருந்திருப்பாரு நம்ம உக்ரைனோட ஜெலன்ஸ்கி அவர்கள். ஆனா இப்பதான் லாங்குவேஜ் ட்ரைனிங்கே போறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு. சரி ஓகே, ஒரு வழியா ஆரம்பிக்கலாம்னு முடிவுக்கு வந்துட்டீங்க. சரி ட்ரைனிங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, வில் பிகின் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. அதாவது இதுக்கு மேலதான் ட்ரைனிங்கே கொடுக்க ஆரம்பிப்பாங்களா லாங்குவேஜ் ட்ரைனிங்க. அப்புறம் சில அனலிஸ்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, தம்பி லாங்குவேஜ் ட்ரைனிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லையப்பா, அந்த க்ரூவும் பைலட்டும் பேசிக்குவாங்க இல்லையா, சைன் லாங்குவேஜ் ட்ரைனிங்கப்பா அப்படின்னு சிலர் எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மேற்குலக நாடுகளுக்கு. ஆனா கீழே அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உக்ரைனியன் சர்வீஸ் மேன் மஸ்ட் அண்டர் கோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரைனிங் அப்படிங்கிறது போலயும் சொல்லிட்டாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை. இதையெல்லாம் அவங்க ஹைலைட்டும் பண்ண மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, கேட்டாலே இல்லைன்ட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியுது, F-16 இப்போதைக்கு உக்ரைனுக்கு வர போறது இல்ல. ஆல்ரெடி இந்த கவுண்டர் ஆஃபென்சிவோட ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு செகண்ட் வேவ் முடிஞ்சாச்சு, இப்போ தேர்ட் வேவுக்கு அடித்தளம் போட்டுட்டு இருக்காங்க. சில பகுதிகள்லாம் தயாராயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேர்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகும் போதும் உக்ரைனுக்கு ஏர் சுப்பீரியாரிட்டி இருக்காது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இந்த தேர்ட் வேவ் கான்செப்டுக்கு வருவோம். இந்த தேர்ட் வேவ் கான்செப்ட்ல தாங்க நம்ம புருடா இன்டெலிஜென்ஸ் விங் முன்னாடியே கணிச்சு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தது இல்லையா, அது இந்த வேவ்ல தாங்க நடக்க போகுது. அதான் அந்த கக்கோ டேம் உடைச்சுட்டதுக்கு அப்புறமா அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு, இப்ப அந்த டினிபர் ரிவரே இல்ல இல்ல. உக்ரைன் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கர்சன் பகுதியிலிருந்து கிராஸ் பண்ணி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கர்சன் பகுதியை வந்து தாக்கலாம். அப்படி இல்லையா, ரஷ்யா முன்னேறி போய் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கர்சன் பகுதியை தாக்கலாம். அந்த அட்டாக் எல்லாம் இந்த தேர்ட் வேவ்ல தான் நடக்க போகுது, அதுவும் கூடிய விரைவில் அப்படிங்கிறது போல இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம புருடா இன்டெலிஜென்ஸ் விங் கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம புருடா இன்டெலிஜென்ஸ் விங் ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்தது, என்னப்பா ஒண்ணுமே தரமாட்டேறியன்னு கேட்டேன், பல தகவல் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்குதுங்க. இந்த உக்ரைன்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க இருக்கு, அது ரஷ்யானால இல்ல உக்ரைனால நடக்க இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கு. அப்போ உக்ரைன் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆஃபென்சிவ் ஆக்ஷனுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் நார்த் கொரியாவோட அதிபரான கிம் ஜாங் உன் அவர்களும் மீட் பண்ணி நிறைய விஷயம் பேசிக்கிட்டாங்க. இந்த ஆயுதம் கொடுத்துருவாங்க, அந்த ஆயுதம் கொடுத்துருவாங்கன்னு இது போல பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த ஆர்டிலரி செல்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ டீலிங் முடிஞ்சிருச்சுப்பா, நானே பார்த்தேன், இது போல ஆயுதங்கள் கொடுக்கறதா நார்த் கொரியாலேருந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல போலி தகவல உருவிட்டு வந்திருக்கு. என்னென்ன ஆயுதங்கள் அப்படின்னு கேக்குறீங்க? நார்த் கொரியாவோட MLRS அதாங்க மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம் KN-09 அப்படிங்கிற ஒரு வெர்ஷனும் KN-25 அப்படிங்கிற ஒரு வெர்ஷனும் MLRS சொல்லுவாங்கல்ல, அந்த ரெண்டையும் வந்து ரஷ்யாவுக்கு இஷ்டம் போல நார்த் கொரியா கொடுத்து உதவும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அந்த KN-09 இருக்குல்ல, அதோட ரேஞ்ச் மட்டும் 220 கிலோமீட்டர், அதோட வார்ஹெட் 190 கிலோகிராம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த KN-25 இருக்குல்லங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேலிபர் சைஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட ரேஞ்ச் 380 கிலோமீட்டர், வார்ஹெட் 3000 கிலோ அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த ரெண்டுலயும் மேஜரா அப்டேட் பண்ண போறாங்களாமா, இந்த ஆயுதங்கள்லாம் ரஷ்யாவுக்கு வந்துடும், வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆயுதங்கள் இருக்கக்கூடிய நேவிகேஷன் சிஸ்டமை மாத்த போறாங்க ரஷ்யா அப்படின்னு சொல்லப்படுது. அதாங்க ரஷ்யாவோட க்ளோனஸ் சிஸ்டம் இதில் இன்ஸ்டால் பண்ண போறாங்க. அது கூடவே இன்கேஸ் அமெரிக்கா வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க இல்லையா, அதனால இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனை கட் பண்ணி விட்டா கூட இதுல இருக்கிற இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டமை பயன்படுத்தி அக்யூரேட்டா தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறது போல சொல்லப்படுது. ஆக இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் அது கூட ரஷ்யாவோட க்ளோனஸ் ரெண்டையும் அந்த ராக்கெட்ஸ்ல அப்கிரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது போல ஒரு போலி தகவலை நம்ம புருடா இன்டெலிஜென்ஸையும் எடுத்து வந்திருக்குது. டைம் போக போக தாங்க தெரிய வரும், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டிலே ஆகுதுங்க. நம்ம புருடா இன்டெலிஜென்ஸ்லாம் எங்கேயோ இருக்குது, ஏன்னா எத்தனை மாசத்துக்கு முன்னாடி சொல்லிச்சு நீங்களே சொல்லுங்க, அதெல்லாம் எத்தனை மாசம் கழிச்சுட்டு எல்லாரும் சொல்ல வராங்க. அதனால நம்ம புருடா இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற தகவல்லாம் நம்ம நோட் படி வச்சுக்கணும், ஏன்னா நானே மறந்துறேன் அது என்னெல்லாம் சொல்லுதுங்கிறத. சரிங்க, கோவப்படாதீங்க, ஓவரா பீத்தர்தான் நீங்க நினைக்காதீங்க, காதல ரத்த வருது, திட்டினது போதும். இப்ப நம்ம திரும்பவும் செய்திக்கு வந்துருவோம். இந்த நார்த் கொரியாவுக்கு ரஷ்யாக்கு நடுவில் ஏதாவது டீலிங் சைன் ஆயிடுச்சுன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆயிரும் இல்லையா, அதனால இதை எப்படியாவது தடுத்தே ஆயிடணும்ப்பா அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க இந்த சவுத் கொரியா தரப்புலேருந்து. ஏன்னா இப்போ ரஷ்யாவுக்கு நார்த் கொரியா உதவி பண்ணிட்டா எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பா ரஷ்யா நார்த் கொரியாவுக்கு உதவி பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் மனசுல வச்சிருந்துக்கிறாங்க
கூட்டி கழிச்சு பார்த்தா அமெரிக்கால போடாத மிரட்டல் இல்ல, சொல்லாத பேச்சு ஏச்சுகள்லாம் இல்ல, ஆனா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல இந்த ரெண்டு நாடுகளும். இப்ப சவுத் கொரியாவோட சீனியர் டிப்ளமேட் அபிஷியல் வந்துட்டாங்க, என்ன சொல்லிக்கிறாருன்னா, இது போல ரஷ்யாக்கும் நார்த் கொரியாவுக்கும் நடுவுல ஆர்ம்ஸ் டீல் கையெழுத்தானாலே அது ஐநா சபையோட சாங்ஷன் எல்லாம் மீறின மாதிரி ஆயிரும் இல்லையா, அதனால அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது போல அவங்க சைட்ல கருத்து சொல்ல, நம்ம ரஷ்யாவோட லாவ்ரோவ் அவர்கள் இருக்கார்ல அதுக்கெல்லாம் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிக்கிறார் தெரியுங்களா, இந்த மேற்குலக நாடுகள்லாம் இருக்குல்ல, இப்ப வேணா இவங்க நேட்டோ நாடுகளா இருக்கலாங்க, ஆனா இதுக்கு முன்னாடி வார்சா பாக்ட்ல தான் இங்க இருந்தாங்க, அந்த சமயத்துல எங்க கூட அக்ரிமெண்ட் போட்டு எல்லா இடங்களையும் வாங்கிட்டு இப்ப எங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நேட்டோல சேர்ந்துகிட்டு தேர்ட் பார்ட்டிக்கு அந்த ஆயுதங்கள்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க, அதாங்க இப்போ உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, இதுவே எல்லா அக்ரிமெண்ட்டும் மீறினதுக்கு சம்பந்தானுங்க அப்படிங்கிறது போல லாவ்ரோவ் அவர்கள் சொல்லிக்கிறாரு. அதாவது என்ன கேள்வி கேட்டதுக்கு இது போல பதில் சொல்லிக்கிறாருன்னு பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஜேர்னலிஸ்ட்ல இருக்கிறாங்கல்ல நம்ம லாவ்ரோவ் அவர்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, என்னங்க புட்டின் அவர்களும் கிம் ஜாங் உன் அவர்களும் பேசிக்கிறாங்களாமே, ஆயுதங்கள்லாம் கை மாற போறதாமே, என்னங்க இப்படிலாம் செஞ்சா ஐநா சபையோட சாங்ஷனை மீறின மாதிரியாச்சா அப்படின்றது போல கேட்டதுக்கு இவர் இது போல பதில் சொல்லிக்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லாம அதனால எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியதுதாங்க, நீங்கெல்லாம் தப்பு பண்ணலையா, நாங்க பண்ணா மட்டும் உங்க கண்ணு அப்படியே கொடையுதா அப்படிங்கிறது போல கேட்கற மாதிரி தான் எனக்கு புரியுது, உங்களுக்கு எப்படி புரியுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம சூடானுக்கு வந்துடுவோம். நம்ம சூடானோட ஆர்மி சீஃப் இருக்கிறார்ல, அதாங்க நம்ம புர்ஹான் அவர்கள் எஜிப்டுக்கு போனாரு, கத்தாருக்கு போனாருன்னு அப்படியே சுற்றுப்பயணத்திலேயே இருந்தார் இல்லையா, இப்ப அந்த சுற்றுப்பயணத்தோட லிஸ்ட்ல துருக்கியும் ஏடாயிருக்கு. இந்த துருக்கி தான் கடைசி பிளேஸ் அப்படிங்கறது போல சொல்லப்படுது. இந்த பிளேஸ் போய் விசிட் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துருவாரு அப்படிங்கிறது போலாம் சொல்லப்படுது. எதுக்காங்க ஆதரவு கேட்கதான், ஆதரவுனா என்ன வெப்பன் கேட்கதான், ஏன்னா உள்நாட்டுலதான் சிவில் வார் போயிட்டு இருக்குது. அதுவும் பாருங்க சூடானோட ஆர்மி எதிர்த்து அந்த நாட்டோட RSF சில பகுதியில ஜெயிச்சுட்டு இருக்கிறதா டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த துணை ராணுவம் சில பகுதிகள்லாம் நாங்க புடிச்சாச்சுப்பா, இங்க நாட்டு ராணுவம் ஆயிரம் சொல்லணும், ஆனா இதெல்லாம் எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்குது, பாத்துக்கோங்க வீடியோ பதிவை அப்படின்னு அவங்க பாட்டுக்கு டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. போற போக்கு பார்த்தா அவங்க ஜெயிச்சிருவாங்க போல தெரியுது இந்த சிவில் வார்ல. அதுக்காக தான் இந்த அன்பும் ஆதரவையும் அண்டை நாடுகள் கிட்ட போய் இந்த சீஃப் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இந்த IEA இருக்கிறாங்களே, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி, அவங்க ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறாங்க, ஏன்பா ரஷ்யா சவுதி போட்டி போட்டு கட் பண்ணாதீங்கப்பா, இந்த ஆயில உலகம் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. நீங்க ஏங்க அப்புறம் பிரைஸ் கேப் போட்டீங்க அப்படிங்கிறது போல அவங்களை திருப்பி கேட்பாங்க இல்லையா, ஆனா அதுக்கான பதில் எல்லாம் கிடைக்காது. அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, ஆனா இவங்க அவங்களுக்கு ஏத்தபடிதான் நடந்துக்கணும், இவங்க யோசிச்சு எதையும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறாங்க. சின்ன ரெக்வஸ்ட்ங்க, ரீசெண்டா ஒரு பதிவு அப்லோட் பண்ணியிருந்தோம், ஒரு 2 மணி நேரத்துல கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துச்சு, அந்த வீடியோக்கு ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடுச்சு. சிலர் பார்த்திருப்பீங்க, சிலர் பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த வீடியோவோட ஒரு புது சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது காரணம் என்னன்னா, இந்த சேனல் ரிஸ்க்ல இருக்கு, நாளைக்கே இதை டவுன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, அதனால அந்த புது சேனல், அந்த சேனல்லையும் ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் ஆகும். அந்த சேனல்லையும் ஜியோ பாலிடிக்ஸ் டிஃபென்ஸ்னு எல்லா விஷயத்தையும் பேசுவோம், அதுவும் ரெகுலரா வீடியோஸ் அந்த சேனல்லையும் அப்லோட் ஆகும். இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்தது போல அந்த சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ கார்ட்லயும் இருக்கும், அது கூடவே கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி வைக்கிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சனோ லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்ற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே போல இன்னொரு பதிவுல சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.